தமிழகத்தில் 71 அரசு ஐடிஐக்களில் தொழில்நுட்ப மையங்கள் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இண்டஸ்ட்ரி 4.0 என்ற பெயரில் 2900 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடக்கிறது. முதல்கட்டமாக 22 ஐடிஐக்களில் 762 கோடி ரூபாயில் தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்பட்டது. டாடா டெக்னாலஜி நிறுவனத்துடன் இணைந்து அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப மையங்களை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் ஒரகடத்தில் உள்ள அரசு ஐடிஐ வளாகத்தில் நடந்த விழாவில் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் பங்கேற்றார். இந்தியாவிலேயே புத்திசாலி மாணவர்கள் தமிழகத்தில்தான் உள்ளனர் என்றார். எப்படி ஒரு தொழிற்சாலை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு கம்பெனியால் முடியாதோ, த என்டையர் ஈகோ சிஸ்டம் இஸ் ரிக்வயர்ட். அதில் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் கம்பெனிஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ மாறிட்டுருக்கு, போத் பிகாஸ் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. இன் திஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்தியா இஸ் இன் அ வெரி யூனிக் பொசிஷன். என்னாக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன வேணும்னாக்க டேலண்ட் வேணும். இந்தியாவில் தான் மேக்ஸிமம் டேலண்ட் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்னும் ஜாஸ்தி டேலண்ட் இருக்குது. இந்தியாவுக்குள்ள ரெண்டாவது, இந்த எனர்ஜி டிரான்சிஷனில் மற்ற தேசங்கள்லாம் அவங்கள்ட்ட எவ்வளவு எனர்ஜி இன்றைக்கி தர்மலில் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நியூ எனர்ஜி வச்சு. ஆனால் இந்தியாவில் நம்மளோட குரோத் 4-5 மடங்கு நடக்க போகிறது இன்னும் 30 வருஷத்தில். ஸோ எனி திங் தட் வி ஆர் கிரியேட்டிங், வி ஆர் கிரியேட்டிங் டு சப்போர்ட் குரோத், நாட் டு ரீப்ளேஸ். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி ஹை.